சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். சூர்யா, மணி, பாலாஜி அப்படிங்கிற மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண இருக்கீங்க அப்படின்னா அவங்க இவங்க சொல்றாங்க, அதை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட ஓன் ரிசர்ச்ல நீங்க முழுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சூர்யான்ற பையன் அவனோட ஏர்லி 25ல அவனோட மந்த்லி சேலரியில இருந்து ஒரு 15,000 ருபீஸ் மினிமம் 12% ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு ஸ்டாக்ஸ் ஆர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல மந்த்லி இன்வெஸ்ட் பண்றான். எக்ஸாம்பிளுக்கு அவனோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 65னா அவன் கையில எக்ஸ்பெக்டட் அமௌண்ட்டா நியர்லி 17.80 crore இருக்கும். அதே மணின்ற பையன் அவனோட 35 ஏஜ்ல இயர்லி மினிமம் 12% ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுறானா, அதே அவனோட ரிட்டையர்மெண்ட் 65லனா அவன் கையில நியர்லி 5.25 crore இருக்கும். அதே பாலாஜின்ற பையன் அவனோட 45 ஏஜ்ல இயர்லி 12% ரிட்டர்ன் கொடுக்குற அதே ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுறானா, அவனோட 65 ரிட்டையர்மெண்ட்ல அவன் கையில நியர்லி 1.40 crore தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி முழுசா கத்துக்கோங்க. உங்களுடைய ஓன் ரிசர்ச்ல இப்போவே கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சிப் மூலமா டிசிப்ளின்டா உங்களுடைய வெல்த்தை லாங் டேர்முக்கு பில்ட் பண்ணுங்க. சோ உங்களுடைய வெல்த்தை நீங்க லாங் டேர்முக்கு பில்ட் பண்றதுனால உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல உங்க கையில நீங்க நினைச்சு கூட பாக்காத அளவுக்கு மணி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அப்படின்னா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சோஷியல் மீடியா கம்யூனிட்டியில இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க.